இந்த வழி எல்லாம் கொஞ்சம் வந்து கரடா முரடையா தான் இருக்கு. நீ வாடா, கடைங்க நிறைய இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான் இருக்கும். எந்த ரேட்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இதனால அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு வரலாம்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜென்ரல்? நைட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே வர்றதுக்கு, ஏன்னா இருட்டாக இருக்குது. இருட்டாக இருக்கும், அமாவாசை நிலா வெளிச்சம் வேறு இல்லை. நம்ம ட்ரை பண்ணுவோம் வர்றதுக்கு, ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம். பில்லு அதிகமாக இருக்குது. நாகராசர் யாராவது இருப்பாங்களா? நாகராசர், நாகராச ஹஸ்பண்டு எல்லாம் இருப்பாங்களா? பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ட்ரை தானே நம்மளோட வேலை. டைமண்ட்ஸ் ஸ்நேக் கூட இருக்கும் இங்கே. டைமண்ட் இந்த மாதிரி பில்லில் கூட இருக்கும். இந்த மாதிரி பில்லில் பண்ணி பதுங்கிருக்குமா? பதுங்கிருக்கும், சான்சஸ் இருக்குது. அதனால் கொம்பை இப்படி தட்டிட்டு போகணும். ஸோ நீங்கள் இது வந்து இப்போது பண்ணி திடீர்னு வந்தால் உங்களை நீங்கள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுப்பீங்க? பண்ணி வந்தால் அதை சூத்த காட்டணும். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்துவிட்டோம் ஊரை விட்டு. ஊர் கிட்டத்தட்ட அங்கே எங்கேயோ இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு. ஸோ எல்லோரும் வந்து ஆர்வம், மிக ஆர்வமாக இருக்காங்க இன்றைக்கி பண்ணி பிடிக்கிறதுல. ஆ, செக் பண்ணுவோம். எங்கள் ஜென்ரல் வந்து ஏதோ ஒரு சிட்டுக்குருவியோட கூண்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் வந்து குருவி இருக்கா? அது காஞ்சி இருக்கிறதுனால அது ரொம்ப நாளாக இருக்கு, சான்சஸ் இல்லை அதில் இருக்க. ஆக்சுவலாக காலையில் இன்றைக்கி காலையில் பார்த்தோம் நாங்கள், ஒரு சிட்டுக்குருவி கூண்டு ஒன்று இருந்தது. அதில் ரெண்டு குருவி குஞ்சுகடு இருந்தது. அசிஸ்டன்ட் விட சோல்ஜர்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நம்மளை முன்னாடி நம்மளோட முன்னோடி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் வந்து இந்த குச்சிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்க ஆளுங்க இல்லை, ஆ இது காட்டுவாசிங்க. காட்டுவாசிங்கோ? ஏன்னா நம்ம காட்டில் இருக்கிறோம்ல இப்போ. என் பங்காளி ஏதோ ஒரு பொதுரை கண்டுபிடிச்சிக்கிறாரு, கேபி கருப்பு. ஆக்சுவலாக இதிலெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால இவங்கெல்லாம் வந்து அதை அங்கே செக் பண்ணுறாங்க, அங்கே பண்ணி இருக்கா என்னான்ட்டு. வேலை இங்கே ஆக்சுவலாக குலவி இருக்குது, கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரையும். ஒத்தல்லையே கட்சிச்சா ஆட்சி போட மாதிரி ஆயிட்டு போதுறான்.